வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென், ஹலேலூயா. இந்த வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை இல்லையா? வாக்குத்தத்தமான வார்த்தையை வாசித்தாலே நமக்கு எப்பவுமே ரொம்ப சந்தோஷம்தான். இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருப்போம். வேதம் சொல்லுகிறது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையுள்ளவைகள், ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹலேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு உரியவைகள். விசுவாசத்தினாலே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொந்தமாக்குகிறார். ஹலேலூயா. ஆகவே இந்த ஹீலிங் மீட்டிங்கில் சுகமளிக்கும் கூட்டத்தில் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும், இதே நேரத்தில் நேரடியாக இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். ஹலேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் நித்தமும் உன்னை நடத்தி. வறட்சியான காலங்கள் வரலாம், ஆனால் வறட்சியான காலங்கள் வந்தால் கூட உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். ஏனென்றால் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வந்திருக்கலாம், வறட்சி வரலாம், பலவீனங்கள் வந்திருக்கலாம், எலும்புகள் பலவீனப்பட்டு நம்ம இங்கே வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை வற்றாத நீரூற்றை போல மாற்றுவேன், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலேலூயா. அப்போ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அது எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், எப்படி இருக்கும் இல்லையா? எவ்வளோ அழகாக கிரீனிஷாக பச்சை பசேர்னு இருக்கும். பார்க்கும்போதே எப்படி இருக்கும், இங்கேயே உட்கார்ந்தா நல்லா இருக்குமே, இங்கேயே இருந்தால் அழகாக இருக்குமே அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அது ஒரு செழிப்பை குறிக்கிறது, ஒரு ஆரோக்கியத்தை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையும் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை தேவன் கட்டளையிடுவார். ஆமீன். இந்த வசனம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாயின்னு சொல்லும்போது அந்த முந்தின காரியத்தை பார்த்தா மகா வறட்சியான காலங்கள் வரலாம், ஆனால் உன்னை திருப்தி ஆக்குவார். ஹலேலூயா. அப்போ உலகத்தில் வறட்சி வரலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கிறபடியினால ஒரு செழிப்பை கொடுப்பேன். ஆமீன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, உங்கள் எலும்புகளில் ஒரு பலனை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சரீரத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா சரீரத்தில் முக்கியமானது எது தான், எலும்பு இல்லையா? எலும்பு இருந்தால் அது நேராக இருந்தால் தான் நேராக நிமிர்ந்து நம்ம நடக்க முடியும். எலும்பில் ஒரு பிரச்சனைனா நடக்க முடியாது, கழுத்தை திருப்ப முடியாது, கையை தூக்க முடியாது, அசைக்க முடியாது, ஏன் உட்காரக்கூட முடியாது, படுத்தே தான் இருக்கணும். உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஏன் உட்கார முடியாது? ஸ்பைனலில் முதுகெலும்பில் பிரச்சனை. நடக்க முடியல, ஏன் நடக்க முடியல? காலில் பிரச்சனை. கழுத்தை அசைக்கவே முடியல, திருப்பவே முடியல, ஏன் பிரச்சனை? கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா எலும்பில் பிரச்சனை வந்துருச்சுன்னா ஆரோக்கியமே கெட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் எலும்புகளை நிணம் உள்ளதாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிணம் உள்ளதுன்னா என்ன? உள்ளே இருக்கிற அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த லிக்விட் ஒழுங்காக இருந்தால் தான் என்ன செய்யும், ஒழுங்காக எலும்புகள் செயல்படும். ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த எலும்புக்குள்ள நிணம் உள்ளதாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் காரணம் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு, நம்முடைய சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கையில் சமாதானம், இவை எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று தான், நீங்கள் விசுவாசிக்கணும், அவ்வளவுதான் இல்லையா? விசுவாசிக்கணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். ஆமேன். ஹல்லேலூயா.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா எப்பொழுதுமே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, சில நிபந்தனைகள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அந்த என்ன செய்தால் கர்த்தர் இப்படி நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார் என்று சில வேத வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க, கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஹாலேலூயா. எரேமியா 17:7-8 வாசிப்போம். எரேமியா 17:7-8 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமேன், ஹலிலூயா. இங்க ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்துல இருக்கிற ஒரு மரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் எப்படி இருப்பான்? நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் இருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான். ஹலேலூயா. கர்த்தரை நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்ப வேண்டும். நீங்க கேட்கலாம், நான் என்ன ஆண்டவரை நம்பாம இருக்கனா? ஆண்டவரை நம்புறதுனால தான் நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஒரு சகோதரி வந்தாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு, ஜெபிக்கும்படி வந்தாங்க. அப்போ அந்த சகோதரி சொல்லும்போது, வீட்டில் ஒரே கடன் பிரச்சனை, ரொம்ப கஷ்டம், கணவனுக்கு சரியான வேலையே இல்லை. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஆண்டவரை நம்பி தான் இருக்கிறேன், நம்பி தான் நான் ஜெபிக்கிறேன், நம்புறதுனால தான் இங்கேயே வந்து ஜெபிச்சுட்டு போகலான்னு வந்தேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை. சில சமயங்களில் ஜெபித்து என்ன பிரயோஜனம், ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம், எனக்கு நடக்கலையே, மற்றவங்களுக்கெல்லாம் நடக்குதே, ஆண்டவரை அறியாதவங்க கூட நல்லா இருக்காங்களே, அப்படியெல்லாம் நான் நினைக்கிறேன் என்று அவங்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படி தான் இருக்கும், ஆனால் இன்னும் அதிகமாக நீங்கள் நம்புங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஜெபிங்க, இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை நோக்கி பாருங்க, கண்டிப்பாக ஒரு டைம் வச்சிருப்பாரு, அந்த டைம்குள்ள உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த டைம் வரைக்கும் காத்திருக்காம நம்ம என்ன பண்ணிடுறோம்? வெளியே வந்துடுறோம். அன்னைக்கு படகுல, நான் தான் உங்களுக்கு சொன்னேன், படகுல ஆண்டவர் இருந்தார், புயல் காற்று அடிச்சுது, அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கல, நம்பலை. ஆண்டவர் இருந்தால் கூட அவரை நம்பலை. ஆனால் ஐயோ, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று நினச்சி சாக போகிறோம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் புயல் காற்று அதிகமாக இருந்துச்சு, நிறைய அலக்கழிப்பு, கொந்தளிப்பு. ஆனால் கர்த்தர் எழும்பினார், அது ஒரு டைம் வச்சுருந்தார், எழுந்து ஒரு நேரத்தில் அதட்டினார், எல்லாமே அமைதி ஆயிடுச்சு. ஆனால் அந்த அமைதி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடறோம்? டென்ஷன் ஆகி இனி ஆண்டவரை நம்புறதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த படகுலேருந்து குதிக்கிறது மாதிரி அப்படி நம்ம வெளியே போயிடுறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்புங்க, இன்னும் கொஞ்சம் நம்பி பாருங்க, இன்னும் கொஞ்சம் நம்புங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹலேலூயா. சில சமயங்களில் ஆண்டவரை நம்புகிறோம், ஆனால் நம்பும்போது அதே வேளையில் மனுஷரையும் நம்ம நம்பிடுறோம், அதனாலேயும் நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரை நம்புகிறோம், அதே நேரத்தில் மனுஷரையும் நம்புகிறோம், நம்மையும் நம்பிக்கிறோம், நம்ம ஞானத்தை நம்புகிறோம், நம்முடைய பலனை நம்புகிறோம், நம்முடைய பணத்தை நம்புகிறோம், நம்முடைய செல்வாக்கை நம்புகிறோம், எல்லாத்தையும் நம்பி 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 ஆண்டவரை நம்புறது என்ன ஆயிடுது? கொஞ்சமாக போயிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரையே தன் நம்பிக்கையா. அந்த வசனம் பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா வைத்து. அப்போ வேற யாரையும் நம்பாம கர்த்தரை மட்டும் நம்புகிற மனுஷன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை மரத்தை போல இருப்பான். அதுக்கு முன்னாடி ரெண்டு வசனம் இருக்கு பாத்தீங்கன்னா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. அந்த 5-6 வசனத்தை வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். பாருங்க, கர்த்தரை நம்பாமல் மனுஷனை நம்புகிற மனுஷன் எப்படி இருப்பானா? கரளையாய் போன, வறண்டு போன,
அந்த மரத்தை போல இருப்பான். அப்போ செழிப்பான மரத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏன் நம்ம வாழ்க்கையில இன்னும் செழிப்பு வரல, இன்னும் ஏன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியல என்பதை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை நம்புங்க, இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை நம்புங்க. மனுஷனை நம்புறதை விட, புருஷனை நம்புவதை விட, பிள்ளைகளை நம்புவதை விட, குடும்பத்தினரை நம்புவதை விட, ஆண்டவரை நீங்க நம்பும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன், ஹல்லேலூயா. சமீபத்தில் நான் கேட்ட ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மிஷனரி ஆப்பிரிக்கா தேசத்துக்கென்று தன்னை அர்ப்பணித்து மிஷனரி பயணம் போய் கொண்டிருந்தாங்களாம். ஒரு இளம் பெண், ஒரு வாலிப பெண். ஆண்டவர் அவளை அழைத்தது நிமித்தம் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு, ஆப்பிரிக்காவில் போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோடு அவள் கப்பலில் பிரயாணப்பட்டு போய்கொண்டிருந்தாள். அப்போ ஒரு 2-3 நாட்கள் கடந்த உடனே அவளுக்கு பயங்கரமான தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், ஒரு தவித்த லூஸ் மோஷன் எல்லாம் வந்து அவளுடைய சரீரத்தில் ஜீரண உறுப்புகள் கோளாறாகி அவளால் நிமிர்ந்து நிற்க முடியல, நடக்க முடியல, படுக்க முடியல, சாப்பிட முடியல. அந்த கப்பலில் இருக்கிற சாப்பாடை ஸ்மெல் வந்தாலே அவளுக்கு ரொம்ப குமட்டிட்டு வந்துருச்சு. அப்போ அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர், ஆனால் என்னை கண்டிப்பாக நீங்கள் நடத்துவீங்க நம்புகிறேன், ஆனால் நான் பாதி வழியில் என்ன செய்யக்கூடாது, மரித்து போகக்கூடாது, நான் ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே, நீங்கள் என்னை அழைத்திருந்ததை நான் நம்புகிற ஆண்டவரே என்று அறிக்கை செய்து கொண்டே இருந்தாலும் நிலைமை மோசமாக மோசமாக கப்பலில் இருக்கிற டாக்டர்ஸ் அவளை பரிசோதித்த பொழுது அவங்க சொன்னாங்களாம், இது காரணம் அந்த கப்பலில் இருக்கிற அந்த சீ சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கப்பலில் போகும்போது ஒரு விதமான ஒரு வியாதி வரும், அந்த வியாதி தான் இவளுக்கு வந்திருக்கிறது, ஆகவே இந்த சாப்பாடு அவளுக்கு விருப்பமாக இல்லை, ஆகவே ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, ஆரஞ்சு பழங்களை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க கொடுங்க, எவ்வளவு ஜூஸ் எடுத்து கொடுங்க, பழத்தை சாப்பிட சொல்லுங்க, 3 வேளையும் ஆரஞ்சு பழமே சாப்பிடட்டும், அப்போ தான் அவளுக்கு சரியாகும்னு சொன்ன உடனே அதே மாதிரி அங்கே கப்பலில் இருக்கிற பணியாட்கள் ஸ்பெஷலாக அவளுக்காக அந்த எல்லா ஆரஞ்சு பழங்களையும் கொடுத்து அவளை நல்லா போஷித்தாங்க. அவளும் கொஞ்சம் நல்ல சுகத்தோடு கூட கப்பலில் எல்லாரோடையும் நல்லா பிரயாணம் பண்ண ஆரம்பித்தாள். கத்தரை துதித்து ஜெபம் பண்ணி ஆராதித்து இருந்தாள். அப்போது கடைசியில் அந்த ஆரஞ்சு பழம் எல்லாம் எவ்வளோ இருக்கும் இல்லையா, கப்பலில் ஓரளவு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன உடனே காலையில் அந்த ராத்திரி நேரத்தில் அந்த பெண்ணை பார்த்து அந்த கப்பல் அந்த அவளை கவனிக்கிற அந்த ஒரு தாதி அந்த பெண் சொன்னாளாம், அம்மா இதுதான் கடைசி ஜூஸு, அவ்வளோதான், நாளையிலேருந்து ஆரஞ்சு பழம் இல்லை, என்ன பண்ணமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். இவள் அதை பற்றி கவலைப்படம் வாங்கி குடிச்சிட்டு, ஆண்டவரே இது கடைசி ஜூஸாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எனக்கு அற்புதம் செய்வீர், நான் உங்களை நம்புகிற ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டான் நைட்டு. அடுத்த நாள் விடிய காலையில் திடீரென்று சொல்லி கப்பலில் ஒரு ஒரே பதட்டம், ஒரே போராட்டம். அப்போ என்னடா இது, இவ்வளோ போராட்டமாக இருக்குன்னு எல்லா பணியாட்களும் ஓடி வர்றாங்க, கப்பல் மேல் தட்டில் ஓடி வந்து பார்க்குறாங்க. இவள் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. எல்லாரும் வாங்கிட்டு பார்க்கும்போது பக்கத்து கப்பல், ஒரு கப்பல் பக்கத்தில் வந்து நிற்குது, அந்த கப்பல் மூழ்கி போகிற ஒரு நிலைமையில் இருக்குது. அங்கேருந்து கேப்டனுக்கு சிக்னல் கொடுத்து அவங்க சொன்னாங்களாம், எங்களுடைய கப்பலில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, ஆகவே அந்த ஒரு ஏதோ ஒரு பனிப்பாறையில் மோதி, ஆகவே இது மூழ்க போகுது, எங்கள் இதில் இருக்கிற ஆட்களெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றுவீங்களா அப்படின்னு உதவி கேட்டாங்களாம். உடனே இவங்க சொன்னாங்களாம், பரவாயில்ல, எங்கள் கப்பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுடைய ஆட்கள் எல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவ்வளோ மக்களையும் எல்லாரையும், கொஞ்சம் பேர் தான், என்ன அது வியாபார கப்பல், பயணிகள் போகிற கப்பல் இல்லை, வியாபார கப்பல், ஆகவே கொஞ்சம் ஆட்கள் தான், எல்லாரையும் இதில் ஏற்றிட்டாங்களாம். ஏற்றி அந்த கேப்டனும் வர்றதுக்கு 2 பேர் வரணும், வர்றதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் செஞ்ச இந்த உதவிக்கு என்ன கைமாறு செய்கிறதுனே தெரியலை, ஆனால் ஒன்றே ஒன்று, நாங்கள் வந்து அமெரிக்கா தேசத்துக்கு எங்களுடைய நாட்டில் விளைந்த ஆரஞ்சு பழங்களை ஏற்றுமதி செய்கிறதுக்காக இந்த கப்பல் போயிட்டுருக்கு, நிறைய பழங்கள் இருக்குது, எல்லாமே இப்போ மூழ்க போகுது, உங்கள் கப்பலில் இடம் இருக்குமா, கொஞ்சம் ஆரஞ்சு பெட்டிகளை நாங்கள் தூக்கி போடட்டுமா அப்படின்னு ஏறுறதுக்கு முன்னாடி கேட்டாராம். உடனே கேப்டன் சொன்னாராம், ஓகே நம்ம கப்பல் எவ்வளோ தாங்குமோ அவ்வளோ ஆரஞ்சு பழங்களை பெட்டிகளை நீங்கள் கொடுங்க என்று சொன்னபோது நிறைய பெட்டிகளை அதில் ஏற்றிட்டாங்களாம். மீதி பழங்கள்லாம் கப்பல் அப்படியே மூழ்கி போச்சு, எல்லா ஆட்களும் காப்பாற்றப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். இதை இந்த பெண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த கப்பலில் இருந்த அந்த பெண், பணிப்பெண், அவள் பார்த்துட்டு
ஓடி வந்து இந்த பெண்ணுடைய கதவை தட்டி சொன்னாளா, அம்மா நீ எந்த தெய்வத்தை கும்பிடுற, எந்த தெய்வத்தை நம்பி இருக்கிற, எந்த தெய்வத்தை ஆராதிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே இந்த பெண் அப்படியே என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு கேட்டபொழுது, நேற்று இரவோடு உனக்கு கொடுக்க வேண்டிய ஆரஞ்சு பழங்கள் முடிந்து போய்விட்டது, ஆனால் காலையில் பாரு ஒரு மூழ்கி போகிற ஒரு கப்பலை நம்ம கப்பலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து அந்த கப்பலில் இருக்க மக்களையும் அவங்கள காப்பாற்ற வைத்து உனக்கு தேவையான ஆரஞ்சு பழங்களையும் கொடுத்தார்னா அந்த தெய்வம் உண்மையிலே பெரிய தெய்வம் தான் என்று சொன்னாளா. ஹாலேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த பெண் தன்னை கத்திருக்கென்று அர்ப்பணித்து நம்பி இருந்தபடியினால அந்த நடுக்கடல்ல யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில இவளுக்கென்று கத்தர் ஒரு ஆரஞ்சு கப்பலையே, அந்த பெரிய கப்பலையே கொண்டு வந்து கொடுத்தார்னா நமக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாரா? நம்ம தேடுறதெல்லாம் சின்ன ஒரு உதவி தான், நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கறதெல்லாம் ஒரு சின்ன வேலை கொடுங்கப்பா, ஒரு சின்ன ஆசீர்வாதம் தான் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு அற்புதம், என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும், ஒரு குழந்தை, ஒரு ஏற்ற துணை, அவ்வளவுதான். இதை தானே கேட்குறோம், வேற எதையுமே கேட்கலையே. ஆண்டவர் செய்ய மாட்டாரா? செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறார்? ஆனால் ஒன்றே ஒன்று, இதை செய்ய ஆண்டவர் நல்லவர், வல்லவர், அவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வச்சிருங்க. இன்னைக்கு ஆண்டவரே நான் நம்புகிற ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புவீர், நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல எப்பொழுதும் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல நான் மாறுவேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடையத்தில் டோட்டலாக நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் கரத்தில் எடுத்துக்கொள்வார், உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் நடத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார், நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 128:1-3 நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 128:1-3 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அடுத்த வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை யாருமே மறக்கிறது இல்லைல்ல, அடிக்கடி அதுவும் திருமணமானவங்க இதை மறக்கிறதே இல்லை. இந்த திருமணத்தோட பாஸ்டர்லாம் நல்ல ஆசீர்வாதமாக இருங்க என்று சொல்லி இந்த சங்கீதத்தை வாசித்து தான் நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆசீர்வாதமாக தான் திருமண வாழ்க்கை துவங்குகுது, ஆனால் பார்த்தா வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியுது நிறைய பிரச்சனை. ஒரு சகோதரி என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னாங்க, 5 வருஷம்தான் ஆகுது திருமணமாகி, ஆனால் ஒரே போராட்டம், ஒரே சண்டை, ஒரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்னால் என் கணவனை புரிந்து கொள்ள முடியலை, கணவனால் என்ன புரிந்து கொள்ள முடியலை. அப்போ நான் கேட்டேன், அவர் எடுத்து பேசு, அவர் திட்டும்போது நீங்கள் எடுத்து பேசுவீங்களா? ஆமாம். சரி, அப்போ அதுக்கப்புறம் சாரியாவது கேட்பீங்களா? அதெல்லாம் கேட்குறதில்ல. சரி, அவராவது வந்து கேட்பாரா? கேட்க மாட்டார், அது கேட்க மாட்டார், கண்டிப்பாக தெரியும். ஆனால் நீங்களாவது கேட்கலாமே, நீங்கள் ஏன் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் கணவர் தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து நான் அனுப்புனேன். அன்பானது, என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய குடும்பம் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லிட்டு எவ்வளோ அழகாக சொல்லுகிறார் பாருங்களேன். 3 வசனத்தில், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்திரம் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இது பார்த்தா எப்படி இருக்குது, ஒரு குடும்பம் எப்படி இருக்குது, ஒரு நல்ல தோட்டம் இல்லையா, ஒரு தோட்டம். இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா எல்லார் வீட்லேயும், ஒரு வீட்டில் கூட இல்லாமல் எல்லார் வீட்லேயும் திராட்சை மரமும் இருக்கும், திராட்சை கொடியும் இருக்கும், அதே போல் ஒலிவு மரமும் இருக்கும், மாதுளம் செடியும் இருக்கும், இப்படி மரங்களை நட்டு வச்சுருப்பாங்க. குறிப்பாக திராட்சை செடியும் ஒலிவு மரமும் இல்லாத வீடே இருக்காது. அந்த மாதிரி ரோட்டில் போகும்போதே தெரியும். ஆண்டவர் அந்த இஸ்ரேல் தேசத்தில் அவர் பிறந்ததுனால அவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய குடும்பம் உன்னுடைய மனைவி திராட்சை கொடியை போல,
உன் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இது ஒரு அழகான ஒரு தோட்டம் போல கர்த்தர் சொல்லுகிறார். குடும்பத்தை கர்த்தர் ஒரு தோட்டமாகத்தான் வைத்திருக்கிறார். ஆனா சாத்தான் இடையில நுழைஞ்சு என்ன செஞ்சிடறான், அதுக்கு போற தண்ணி எல்லாம் வேற பக்கமா திருப்பி இதை வறண்டு போக பண்ணிடுறான். அல்லது களைகளை விதைச்சி முள்களை விதைச்சி என்ன பண்ணிடுறான், தோட்டத்தையே கெடுத்து போட்டுடுறான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் மனைவி அவன் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்போ நீ நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான தோட்டம் போல, ஒரு ஆசீர்வாதமாய் செழிப்பான தோட்டம் போல பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா அந்த பிள்ளைகள் பந்திய சுற்றி ஒலிவு மர கன்றுகள் போல, மனைவி மனைவி அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வீட்டோரங்களில், அடுத்தவங்க வீட்டோரங்கள் அல்ல, உன் வீட்டோரங்களில். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு மற்றவங்க கதை தான் ரொம்ப, முன்னெல்லாம் அந்த நாட்களில் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து பேசுவாங்க. ஆனால் இப்போ பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசுறது இல்லை, நம்ம வீட்டில் உட்காந்தே பக்கத்து வீட்டு கதை என்ன செஞ்சிட்ருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் இதை வெறுக்கிறார். சரியா, மனைவிகள் ரொம்ப கவனமாக பெண்கள் இருக்கணும். ஏன்னா பெண்களை தான் சாத்தான் பயன்படுத்துவான். அவங்க தானே நியூஸு ஸ்ப்ரெட் பண்ணுறதுல ரொம்ப பெஸ்ட்டு இல்லையா. அப்போது நேற்றைய தினத்தில் வாலிபர் கூட்டத்தில் நான் வாலிபர் பிள்ளைங்களுக்காக பேசணும் என்று சொல்லி, நான் இது இந்த செய்தியோடு தொடர்புடையதில்லை, ஆனால் நான் ஞாபகப்படுத்துறதுனால நான் சொல்கிறேன். வாலிபர் பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கிறதுக்காக செய்தி கொடுப்பதற்காக ஆயத்தப்பட்ட பொழுது கர்த்தர் ஒரு வசனத்தை சொன்னார். தாவீது ராஜா விடத்தில் அப்சலோம் மரித்த பொழுது, அப்சலோம் மரித்தான் என்ற செய்தியை சொல்வதற்கு அந்த அகிமாஸ் என்ற ஒரு மனுஷன் வேகமாக ஓடணும்னு சொல்லி ஓடி வரும்பொழுது யோவாப் சொல்கிறாரு, மகனே சொல்லுவதற்கு நல்ல செய்தி இல்லாமல் இருக்கும்போது நீ ஏண்டா போகிற அப்படின்னு கேட்குறார். கேட்காம அவன் ஓடுறான். ஓடும்போது தாவீது ராஜா பார்க்குறார், அகிமாஸ் வர்றானா, இவன் நல்லவன், இவன் வாயில் என்ன இருக்கும், நல்ல செய்தி இருக்கும் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் நல்ல செய்தி இல்லை. தாவீது ராஜா சொல்லுகிறா அவன் நல்ல மனுஷன், அவன் வாயில நல்ல செய்தி இருக்கும். யோவாப் சொல்றாரு, சொல்றதுக்கு நல்ல செய்தி இல்லை, நீ ஏன் ஓடுற. அப்போ இன்னைக்கு நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குது, பெண்கள் சகோதரிகள் ஆண்களும் கூட தான், நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குது, நல்ல செய்தியோடு நம்ம ஓடுறோமா, மற்றவங்க வீட்டு செய்தியோடு நம்ம ஓடிட்டு இருக்கோமா. கொஞ்சம் யோசித்து பார்க்குவேன். உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்ப. நம்ம வீட்டு பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதில் எங்கே பக்கத்து வீட்டு பிரச்சனையை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லுவோம், சொல்லிட்டு அதை தான் பேசுவோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உங்கள் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருக்கணுமா, மனைவி இருக்கணுமா, உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கணுமா, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணுமா. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நமக்கு ஆசீர்வாதம் ரொம்ப ஆசை, ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வழி ரொம்ப குறுக்கு வழியில் இருக்காதா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை செய்தாதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்போ தான் இப்படிப்பட்ட ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்முடைய குடும்பம் மாறும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீதிமொழிகள் 8:13 சொல்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்கள் தீமை என்ன செய்வாங்க, வெறுப்பாங்க. இதுக்கு நல்ல உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவச்சிகள், எபிரேய மருத்துவச்சிகளை பார்த்து ராஜா சொல்லுகிறாரு, பிறக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன செஞ்சிடணும், கொலை பண்ணிடணும். இது என்னது, தீமையா நன்மையா, தீமை. ஆனால் வேதம் சொல்லுகிறது மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் பிள்ளைகளை உயிரோடே விட்டு விட்டார்கள். அப்போ தீமையை வெறுப்பாங்க,
கத்தருக்கு பயப்படுறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அப்படியே வந்து மீட்டிங்க்கு வந்து கையை கூப்பி ஊழியக்காரங்களை பார்த்தா இப்படி, அப்புறம் நல்லா முக்காடு போட்டு முழங்கால் போட்டு அப்படியே இருக்கிறது, அப்புறம் கையில் பைபிளை அப்படியே தூக்கிட்டு வர்றது, பவ்யமாக இருக்கிறது. இதுவா சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச் வாசல் வரைக்கும் சண்டை போடுவாங்க, சர்ச்சுக்குள்ளே வரும்போது செருப்பை கழட்டி போட்டுட்டு நிம்மதியாக வருவாங்க, ரொம்ப பரிசுத்தமாக. ஸ்மோக் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா வாசல் வரைக்கும் ஸ்மோக் பண்ணுவாங்க, அப்புறம் காலில் போட்டு தேய்ச்சிட்டு அந்த செருப்பை வாசலில் கழட்டி போட்டு உள்ளே வருவாங்க. எல்லாம் வெளியரங்கமான பரிசுத்தத்தை நம்புகிறாங்க, ஆனால் பார்த்தா ஆக்டிங் பார்த்தா எப்படி கத்தருக்கு பயப்படுற மாதிரி முழங்கால் படியிட்டு நின்று கைகளை உயர்த்தி அசைத்து. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கத்தருக்கு பயப்படுறதை எப்படி அறிந்து கொள்ள முடியும், தீமையை வெறுப்பதே. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பம் தழைக்கும்படி செய்தார். தழைக்கும்படி அப்படின்னா என்ன அர்த்தம், செழிப்பாய் வாழும்படி. தழைக்கிறது அப்படிங்கிற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மரத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, மரம் நல்லா தழுத்து நல்லா தழைத்து வளருது. அப்போ பாருங்க, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தா உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்கள் கர்த்தருக்கு பயந்தா உங்கள் கணவன் மனைவி ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்களுடைய குடும்பம் ஒரு செழிப்பான நீரூற்றை போல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, நீர்ப்பாய்ச்சலான மரத்தை போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எகிப்து தேசத்தில் அந்த ஒரு ஹாப்பி ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு அருமையான ஒரு படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது எப்படிப்பட்ட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி நல்ல ஒரு செடி, அந்த செடி நல்லா தழைச்சி நல்லா வளர்ந்துருக்கும், நிறைய கனிகள் இருக்கும், அதில் சில குருவிகள் அங்கே கூடு கட்டி அங்கே அழகாக இருக்கும். அப்போ அதில் 3 குருவி, 5 குருவி, 7 குருவி அப்படிலாம் வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறவங்க 3 குருவி இருக்கிற அந்த மரத்தை வாங்கிட்டு போவாங்க, 3 பிள்ளைங்க இருக்கிறவங்க 5 அந்த ஃபேமிலி, இப்படி அந்த பிள்ளைங்களுக்கு தக்க அந்த எத்தனை பேர் ஃபேமிலியில் அம்மா அப்பா பிள்ளைகளோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு போவாங்க. அது எதை காட்டுகிறது, ஒரு நல்ல செழிப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை அதை காட்டுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், அவங்களுடைய நம்பிக்கை அந்த படத்தை வீட்டில் மாட்டி வச்சுட்டா குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாயின்னு ஒரு பெரிய ஸ்டிக்கர் அடித்து வசனம் அடித்து ஒட்டி வச்சுட்டா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன், அப்படி இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன, தீமையை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம், ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். எப்பொழுது அறிந்திருக்கிறாரா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது அவர் சொல்லுகிறார், இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. ஆண்டவர் 12 அதிகாரத்திலே ஆபிரகாம வேறு பிரிச்சார். பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவரை ஃபாலோ பண்ணி தான் நடந்து வந்தான். அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லல நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி, ஆனால் இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அர்த்தம், தேவனுக்கு கீழ்ப்படிதல். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய ஏக மகனை நீ ஒப்புக்கொடு, அவ்வளவுதான், மறு பேச்சே கிடையாது, பலிபிடத்தில் கிடத்தியாச்சு. இது எதை குறிக்கிறது, முழுமையான டோட்டல் சரண்டரை குறிக்கிறது, முழுமையான கீழ்ப்படுதலை குறிக்கிறது. என்னுடைய விருப்பம் ஒன்றும் வேண்டாம், உங்க விருப்பம்தான் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கிறதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுக்கு பயப்படுகிறோம்னு சொல்றோம், ஆனா எங்களுடைய விருப்பம்தான் நிறைவேறணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல. எனக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் அற்புதம் செஞ்சிருங்க, என் இஷ்டப்படி விட்டுருங்க இயேசப்பா, மற்றபடி எல்லாத்துலையும் நான் உங்களுக்கு எப்படி செய்யறேன், கீழ்ப்படுகிறேன். இந்த ஒரு காரியம் மட்டும், இந்த ஒரு மனுஷனிடத்துல மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், இதை மட்டும் விட்டுருங்க,
மற்றபடி எல்லாத்திலையும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், முற்றிலும் தன்னை அர்ப்பணித்த பொழுது, முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? தேவனுக்கு பயந்தபடியினால. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்புள்ளதாய் மாற்றினார். காரணம் என்ன? தீமையை விட்டு விலகினபடியினால. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை பார்த்து நம்ம இன்னைக்கு சொல்ல போற, ஆண்டவரே உங்களுக்கு நான் பயப்படுவேன். ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுறதுக்கு அடையாளமா, தீமையை நான் வெறுத்து விடுவேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்கு நான் ஆயத்தம். ரெண்டு கரங்களை உயர்த்தி டோட்டலா நான் எங்களை சரண்டர் பண்றேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், உண்மையிலே நீ எனக்கு பயப்படுகிற மனிதன் தான், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், தழைக்கும் தழைக்கும், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், உன் மனைவி உன் பிள்ளைகள் எல்லாரும் செடி கொடிகளை போல உன்னை சுற்றி படர்ந்து இருப்பார்கள். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது, நிறைய குடும்பங்களில் பிள்ளைங்க கீழ்ப்படுகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்து பாருங்க, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உங்கள் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார், ஐஸ்வர்யத்தினால நிரப்புவார், உங்களுடைய சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 1:2-3 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 1:2-3 வசனங்கள். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்தில் தன் கனியை தந்து, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுலேயும் ஒரு நல்ல நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம், தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தை குறித்து ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். இந்த மரம் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது, தன்னுடைய காலத்தில் தன்னுடைய கனியை கொடுக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல ஹெல்த்தியான மரம், நல்ல செழிப்பான மரம். ஆமேன். இப்போ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ வறட்சியான காலத்திலையும் திருப்தி உள்ள வாழ்க்கை, எலும்புகள் நிலமுள்ள வாழ்க்கை, குடும்பத்தில் சமாதானம். ஆமேன். அப்போ நல்ல ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் சமாதானத்தையும் கொடுக்க இருக்குன்னா அது ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அப்போ எப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்? வேத வசனங்களை வாசித்து தியானம் பண்ணும் பொழுது. ஆமேன். வசனம் அழகாய் தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் இப்படிப்பட்ட நீர்க்கால்களை ஓரமா நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். ஆமேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், செழிப்புள்ள வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டுமானால், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துக்கு வர வேண்டுமானால், நம்ம வேத வசனங்களை அதிகமாய் வாசிக்க வேண்டும், அதிகமாய் தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் தேவனுடைய வேதத்தை வாசிப்பதற்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. குளிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, ட்ரெஸ் பண்ண நேரம் இருக்குது, சாப்பிட நேரம் இருக்குது, வீட்டு வேலையை செய்கிறதுக்கு நேரம் இருக்குது, ஷாப்பிங் போகிறதுக்கு நேரம் இருக்குது, அப்புறம் காய்கறி வாங்க நேரம் இருக்குது, எல்லா வேலைக்கும் நேரம் இருக்குது. 24 hours தூங்கிறதுக்கு கூட நிறைய டைம் இருக்குது, ஃபோன் பேசுறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். ஒன்றே ஒன்றுக்கு மட்டும்தான் டைம் இருக்காது, பைபிள் வாசிக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் டைம் இருக்காது. இல்லை, இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ஆண்டவர் இடத்துல வரணும், நெருங்கி வரணும். நம்ம எந்த அளவுக்கு நெருங்கி வர்றோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவங்க மேலேயே சொல்லிட்டு அவங்க ஜெபிக்கிறது இல்லை, இவங்க ஜெபிக்கிறது இல்லை, அப்படி இல்லை, நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமேன். நான் பைபிள் வாசிப்பேன். இன்றைக்கி நிறைய பேர் மனைவிகளே சார்ந்துருவாங்க, மனைவி ஜோமன்னா போதும், மனைவி பைபிள் வாசித்தா போதும், அவளுடைய காலை பிடிச்சிட்டு நான் என்ன செஞ்சிருவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். இன்றைக்கி நிறைய பேருடைய எண்ணம் அப்படி இல்லை, அவனவன் தன் தன் ஆத்மாவை தான்
என்ன செய்ய முடியும்? காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஆத்மாவை நீங்க போஷிக்கணும். அந்த ஆத்மா செழிப்பா இருக்கணும், புஷ்டியா இருக்கணும், அப்பதான் கனி கொடுக்க முடியும். தேவன் விரும்புகிற கனி, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும், ஆத்ம ஆதாயமாகிய கனிகளை கொடுக்க முடியும், நம்ம உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த முடியும். எப்போ? நம்முடைய ஆத்மா நல்ல திருப்தியா இருந்தால்தான். ஆமென். அப்ப ஆத்மா திருப்தியா இருக்கணும்னா வேத வசனங்களை அதிகமாக வாசிக்கணும், அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக அந்த வசனத்தை பிரியமா இருக்கணும். நேசித்தாதான் வாசிப்போம் இல்லையா? வாசித்தாதான் தியானிப்போம், தியானித்தாதான் விசுவாசிப்போம். அதை மறந்துடாதீங்க. வாசிக்கணும், நேசிக்கணும், விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு கீழ்ப்படியணும். வாசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போனாலும் பிரயோஜனம் இல்லை. தியானம் பண்ணி அதற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இலையுதிராது இருக்கிற ஒரு மரத்தை போல உங்களை மாற்றுவார். இல்லை உதிருதுன்னா என்ன அர்த்தம்? வயசாகி போச்சு, அல்லது ஹெல்த்து குறைஞ்சி போச்சு, இல்லை பூச்சி அரிச்சிருச்சு, அல்லது தண்ணி இல்லை பட்டு போச்சுன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். ஆமே. உங்களுடைய வாழ்க்கை இலையுதிராமல் இருக்கும், பலவீனம் வராமல் இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். நீங்கள் நான் சொல்கிறது சும்மா நினைக்காதீங்க. பைபிள் ஒரு வசனத்தை அருமையாக வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 4:23 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 4:22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஆமென். வேத வசனங்களை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். இன்னைக்கு உங்கள் சரீரத்தில் பலவீனமாக இருக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? டாக்டர்கிட்ட போவீங்க. டாக்டர் கொடுக்குற மருந்தெல்லாம் சாப்பிடுவோம். அப்புறம் ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் கொடுப்பாங்க, டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, ஹெல்த்துக்குன்னு இன்ஜெக்ஷன் போடுவோம், எல்லாமே நம்ம செய்வோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேத வசனம் உங்கள் உடலுக்கு எப்படி இருக்குமா? ஜீவனும் ஆரோக்கியமும். இந்த பைபிளில் லைஃப் இருக்குது. ஜீவன்னா லைஃப் தானே? அப்புறம் ஆரோக்கியம்னா ஹெல்த் இருக்குது. ஆனால் அதை நம்ம நம்புறதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்க. இலை உதிராது உங்கள் வாழ்க்கையில், உங்களோட சரீரத்தில் பலவீனம் வரவே வராது. எப்போது? பைபிளை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டா, அல்லது தலைமாட்டில் வச்சுக்கிட்டா, அல்லது கையில் சுமந்துட்டாளா? இல்லை, வசனத்தை வாசித்தால், வசனத்தை வாசித்தால், அதை உட்கொண்டால், அதை எனக்கென்று எடுத்துக்கொண்டால், கண்டிப்பாக அந்த வசனத்தில் இருக்கிற ஜீவன், அந்த வசனத்தில் இருக்கிற ஆரோக்கியம் நமக்குள்ளே கடந்து வரும். ஆமேன். டாக்டர் சொல்கிற, நம்ம பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, டாக்டர் சொல்கிற மாத்திரையை கரெக்டாக போட்டுருவோம். ராத்திரி 3 மணிக்கு எழும்பி ஒரு மாத்திரை போடணும்னா அலாரம் வச்சு 3 மணிக்கு போட்டுருவோம். ஆனால் ஒரு வசனத்தை வாசிங்கன்னா நம்ம என்ன, டைம் கிடச்சா வாசிக்கலாம். டைம் கிடச்சா இப்போ சிஸ்டர் அழகாக புக்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க, கையிலே என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். அது நல்லது வச்சுக்கிறது. ஆனால் பைபிள் படிக்கணும், பைபிளை திறந்து நீங்கள் வாசிக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். இந்த வசனங்களை உங்களுக்கு நீங்கள் எடுக்கணும். நீங்கள் எடுத்து இந்த வசனத்தை உட்கொள்ளணும், அடிக்கடி உச்சரிக்கணும், அதை உங்கள் காது கேட்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வசனம் வாசிக்கணும், அதை உங்கள் காது கேட்கணும். ஆமேன். கண்டிப்பாக ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். சோர்ந்து போன நேரங்கள்லாம் நமக்கு பலவீனம் ஆயிரும். அப்போ போய் படுத்து தூங்கக்கூடாது. சோர்ந்து போன அந்த நேரத்தில் பைபிள் எடுத்து படிக்கணும். நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களை ஒரு வார்த்தை உங்களை தட்டி எழுப்போம். அந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா ஒரு புதிய பலன் உங்களுக்குள்ளே வந்துடும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் உங்களுக்கு சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்கே இது தான், பைபிள் வசனங்கள் தான், இந்த வாக்கு தத்தங்கள் தான். இதை சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் வரும். வேதம் சொல்லுகிறது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நாளை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தை டெய்லி ஒரு 5 முறை சொல்லி பாருங்களேன், ஒரு புதிய பலன் உங்களை நிரப்புறதை நீங்கள் பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பைபிள் வசனத்தை நான் படிக்கிறேன், கர்த்தர் எனக்கு செழிப்பை கொடுப்பார், அவர் தரித்திரராயிருக்கிறார், என்னுடைய ஐஸ்வர்ய என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி. ஹல்லேலூயா. அப்போ இந்த வசன வாஸ்தா தான் தெரியும் எப்படி நம்ம ஐஸ்வர்யவான்களாய் மாறுவது, செழிப்பாய் மாறுவது,
இந்த வசனத்தை படிச்சாலே போதும் கர்த்தர் உங்களை செழிப்பாய் மாற்றுவார். பாருங்க ஒன்னு ரெண்டு பேர் தான் ஆமென் சொல்றீங்க. நம்புங்க, இந்த வசனத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை செழிக்கும். வசனத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செழிப்பு உண்டாகும், சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும். நீங்க வேத வசனங்களை எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். நம்புறீங்களா? பைபிள் சொல்லுது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆமே. உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் வேணுமா? நீங்க சமாதானத்துக்கு அங்கங்கேயும் ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளை உட்கார்ந்து நீங்க படிங்க, அதில் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீ போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவார், மன்னிப்பு கேட்டுருங்க, சமாதானம் வந்துடும். ஆமே. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், எப்படி நடக்கணும் சொல்லிக் கொடுப்பார். நீங்க நடந்துருங்க, சமாதானம் வந்துடும். ஆமேன், ஹாலேலூயா. ஆகவே வேத வசனங்களை எந்த அளவுக்கு நீங்க வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறும். ஆமேன், ஹாலேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். எரேமியா 31:9. எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராதபடி இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். 12 அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அவர்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். ஆமேன். எவர்களுடைய ஆத்துமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது 9 சொல்லுகிறது, அழுகையோடும் கண்ணீரோடும் வருவார்கள், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு அவர்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து கர்த்தர் அருளும் நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். ஹலேலூயா. இது எதை குறிக்கிறது? ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நம்ம ஓடி போய் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார். ஹலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சா, நம்ம நிறைய காரியங்களை இழந்து போயிட்டோமா, நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியலையா, கவலைப்படாதீங்க. அழுகையோடு விண்ணப்பத்தோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமேன். அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்க ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நன்மைகளை எனக்கு தாங்க. ஆண்டவரே கேளுங்க, கேட்க 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 கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமேன். எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் அறியாதது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆமேன். நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன், சண்டே சர்ச்சில் போய் பாஸ்டர் கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன், அடுத்த வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜெபிக்கிறேன், அதுக்கிடல ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் இல்லையா? இல்லை, ஆண்டவரை நோக்கி உடனே கேளுங்க. ஏசப்பாக்கும் நமக்கும் இடையில மீடியேட்டர் தேவையே கிடையாது, நம்ம அவருடைய பிள்ளைகள். ஆமேன். உங்களை இந்த சத்தியத்துக்குள்ள நடத்துறதுக்கு தான் எங்களை வச்சிருக்கிறாரு, மற்றபடி இவங்ககிட்ட போய் ஜோமன்னாதான் இல்லை. ஆண்டவரை நோக்கி ஓடி வரணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி ஜெபிக்கணும், அவரிடத்துல விண்ணப்பத்தை சொல்லணும். உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்க. பிள்ளைகள் காரியமா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம், உங்களுடைய நன்மை குறைவுகளா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கலாம், என்ன போராட்டமா இருந்தாலும், தரித்திரமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், ஆண்டவரிடத்துல போகணும், அழுது விண்ணப்பம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி ஓடி வாருங்க. ஆண்டவரே பாருங்க, ஆட்டுக்குட்டி திராட்சரசம் எண்ணெய் கோதுமை எல்லா நன்மைகளும் யாரிடத்துல இருக்குது? ஆண்டவரிடத்துல இருக்கு. எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. பிள்ளைகள் கேட்கறதுல தப்பே கிடையாது. ஆமேன். நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்? என் அப்பாட்ட தானே கேட்போம் இல்லையா? பாருங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம எங்கேயாவது வெளியே போனால் என்ன சொல்லுவாங்க? ஆர்டர் கொடுப்பாங்க.
எனக்கு இதை வாங்கிட்டு வந்துடணும், அதை வாங்கிட்டு வந்துடணும் இல்லையா? பிரதர் எங்கேயாவது வெளியே போனாங்கன்னா மகன் நல்ல ஆர்டர்லாம் கொடுத்துருவா, அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு. அப்போ என்ன செய்வாங்க? வாங்கிட்டு வருவாங்க. எப்படினாலும் வாங்கிட்டு வருவாங்கன்னு அவளுக்கு தெரியும். இதே இது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து அங்கிள் நீங்கள் அமெரிக்கா போகிறீங்களே எனக்கு இதை வாங்கிட்டு வாங்கன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்களாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா உண்டு, அப்பா கிட்ட உரிமையாக கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஏசப்பா நம்முடைய அப்பா. ஆமென். நம்ம அப்பா கிட்ட கேட்கறதுல எந்த தவறுமே கிடையாது. ஹலேலூயா. அப்பா கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் நம்ம கேட்க போறோம்? அவரே சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கேளுங்கள். நீங்க இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கல, கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஹலேலூயா. நிறைய நேரத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கேன், பிள்ளைங்கிட்ட கேட்பாங்க உனக்கு என்ன வேணும், என்ன வேணும், ஏதாவது வாங்கிட்டு வாங்க, ஏதாவது உனக்கு என்ன வேணும். பிள்ளைங்க என்ன பிடிக்கும்னு பெற்றோருக்கு தெரியும், தெரிஞ்சா கூட அவங்க வாயிலேருந்து வரணும்னு விரும்புவோம். அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பா நம்ம வாயிலேருந்து எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரேன்னு கேட்க கத்தர் விரும்புகிறார். நம்ம நீங்கள் நிறைய சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்காட்டா அற்புதங்கள் நடக்காது. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க. அடிக்கடி நம்ம சகோதரர் சொல்கிற காரியம், எசேக்கியா வானத்தை நோக்கி அபயமிட்டான், கர்த்தர் தூதனை அனுப்பினார். இன்னைக்கு நீங்க ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், என் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், என் குடும்பத்துல இந்த நன்மை எனக்கு வேணும் ஆண்டவரே, என் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுங்க. வறட்சியா இருக்குது, பஞ்சமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, எங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக ஓடி வருவார், அற்புதங்களை செய்வார். அவர்கள் ஆத்துமா இனி தொய்ந்து போவதில்லை. அந்த வார்த்தை பாருங்க, அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இனி சோர்ந்து போவதில்லை. ஆமென். எவ்வளோ கஷ்டத்தின் வழியா நம்ம வந்துட்டோம், நெருக்கத்தின் வழியா வந்துட்டோம், ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டுட்டோம், சோர்ந்து போயிட்டோம், தரித்திரம், கஷ்டம், ரொம்ப வறட்சி. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உங்கள் ஆத்துமா உங்களுடைய இருதயம் தொய்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் இனி சோர்ந்து போவதில்லை. காரணம், உங்களுடைய ஆத்துமாவை உங்களுடைய குடும்பத்தை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகமாக ஜெபிங்க, ஜெப வாழ்க்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சவுத் கொரியா ஒரு காலத்தில் அது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நாடு, தரித்திரம் நிறைந்த ஒரு நாடு. அந்த வேர்ல்டு மேப்பில் அது ஒரு சின்ன ஒரு புள்ளி தான், ஒன்றுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு சவுத் கொரியாவை திரும்பி பார்க்குறாங்க எல்லாரும். அங்கே இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் காரியங்கள், கார் கம்பெனிஸ் நிறைய சவுத் கொரியாவில் தான் தோன்றி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஜெபம். ஆமேன். ஹல்லேலூயா. தேவ மக்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் ஒரு செழிப்பை தாரும் என்று அழுகையோடு, விண்ணப்பத்தோடு, உபவாசத்தோடு தேவனை நோக்கி பார்த்ததுனால கர்த்தர் அந்த தேசத்தை செழிப்பாக்கினார். அங்கே இருக்கிற எல்லா மக்களும் நல்ல மல்டி மில்லியனராக இருக்காங்க. எல்லாரும் நிறைய கார் வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற நார்த் கொரியா கத்தரை நம்புறதும் இல்லை, அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த சவுத் கொரியா கத்தரை தேடுனதுனால அவர் குடும்பமாய் செழிப்பாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்குது. ஒவ்வொரு சபையிலும் 400,000, 800,000 விசுவாசிகள் இருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்கும் பாருங்க. எவ்வளோ பேர் நாங்கள் போயிருக்கும் பொழுது போய் பார்த்தோம், பிரம்மாண்டமான சபை, பிரம்மாண்டமான மக்கள் கூட்டம், எவ்வளோ பெரிய சபை, எவ்வளோ பெரிய செழிப்பு. காரணம் ஜெபம். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஜெபிங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா 18 சோர்ந்து போகாமல் நீ ஜெபம் பண்ணணும் என்று சொல்லும் பொழுது ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறார். ஒரு ஏழை விதவை, அவள் ஆண்டவருக்கு பற்றி அறிய விட்டாலும் ஒரு நியாயாதிபதியை பார்த்து அவள் விடாமல் கேட்கிறாள், எனக்கு ஒரு நியாயம் பண்ணுங்க, நியாயம் பண்ணுங்க, இரக்கம் பண்ணுங்க. விடாமல் கேட்டதுனால அவன் என்ன செஞ்சிட்டான்? அவள் தொந்தரவு பண்ணுறது நிமித்தம் அவளுக்கு நியாயம் செய்தான். அப்போ அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது,
ஒரு சாதாரண மனுஷனே அவளுக்கு நியாயம் செய்யும் பொழுது தம்மால் தெரிந்த கொல்லப்பட்டவர்கள் இரவும் பகலும் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுடைய விஷயத்தில் தம்மால் தெரிந்து கொல்லப்பட்டவர்கள் விஷயத்தில் இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ நீதி செய்யாமல் இருப்பாரோ ஹல்லேலூயா உங்களுக்கு இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரை நோக்கி பாருங்க வேலைக்காரியின் கைகள் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும் ஆமென் இரக்கம் செய்கிற வரைக்கும் அற்புதம் நடக்கிற வரைக்கும் நீங்க விடாதீங்க ஜெபிக்க வேண்டாம் நினைக்காதீங்க அற்புதம் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிங்க அதிசயம் நடக்கிற வரைக்கும் ஜெபிங்க ஜெபம் கேட்கப்படுற வரைக்கும் ஜெபிங்க இன்னைக்கு ஒரு ஜெபம் கேட்கப்பட்டிருச்சா அடுத்து அடுத்த ஜெபக்குறிப்பு ஆண்டவரிடத்துல கேளுங்க கர்த்தர் கொடுப்பார் ஹல்லேலூயா நீங்க கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஆமென் இதுவரைக்கும் நீங்க நாமத்துல கேட்கல கேளுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார் ஜெபிங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமான நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறும் ஒரு செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார் ஆமென் ஹல்லேலூயா எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம் ஆண்டவரே உம்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன் என்னை ஒரு நீப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுங்க ஆண்டவரே அன்றைக்கு அக்சாள் காலை பவுலுக்கு நிறைய நலங்களை கொடுத்தான் ஆனால் அவள் சொன்னாள் தகப்பனிடத்துல போய் தகப்பனே எனக்கு வறட்சியான நிலங்களை கொடுத்தி இப்ப எனக்கு நீப்பாய்ச்சலான நிலங்களை தாங்கப்பா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன செய் தகப்பன் என்ன செய்தான் தெரியுமா காலே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை அக்சாளுக்கு கொடுத்தான் ஒரு உலக பிரகாரமான தகப்பனே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுக்க முடியுமானால் நம்முடைய பரம தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரலோக ஆசீர்வாதங்களையும் பூலோக ஆசீர்வாதங்களையும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களையும் சரீரத்திற்கு அடுத்த நன்மைகளையும் பொருளாதார நன்மைகளையும் தருவது அதிக நிச்சயம் அல்லவா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரை நோக்கி பாருங்க அவரை நோக்கி பாருங்க அக்சாள் இறங்கி வந்தாள் கழுதைய விட்டு இறங்கி வந்தாள் முழங்கால் படியிட்டாள் தகப்பனை நோக்கி கேட்டா எனக்கு தாங்கப்பா நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தாங்கப்பா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போற ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஒரு வறட்சியா இருக்கிறது ஆண்டவரே நாங்கள் தொய்ந்து போய் விட்டோம் ஆண்டவரே சோர்ந்து போய் விட்டோம் ஆண்டவரே பலவீனப்பட்டு விட்டோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே என் குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே இன்னைக்கு அழுது ஜோமனுங்க அழுகையோடு விண்ணப்பத்தோடு அவருடைய சமூகத்துல வந்து நில்லுங்க இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்வார் ரபா லாகா ரபா லீகா ரபா இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏசப்பானு கூப்பிடுங்க ஏசப்பானு கதறுங்க கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பாருங்க இன்றைக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு ஒரு அற்புதம் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபு சொன்னான் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உன்னை போக விட மாட்டேன் நான் உம்மை போக விட மாட்டேன் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிய ஆண்டவரே அப்பா பார்த்து கேளுங்க என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ பிரசன்னம் தேவ மகிமை நம் நடுவில் இறங்கி இருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி இந்த இடத்திலே உலாவி கொண்டு இருக்கிறார் உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனிடத்திற்கு கொண்டு செல்லும்படி தேவ தூதர்கள் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார்கள் ஹல்லேலூயா எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பினாரே எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டு 15 வருடங்களை கூட்டி கொடுத்தாரே உங்களை தொடுவது அதிக நிச்சயம் அல்லவா உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம் அல்லவா
உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவது அதிக நிச்சயம் அல்லவா ஹalleluya ஹalleluya ஒரு தேவ மகிமை ஒரு தேவ மகிமை விடுதலை ஆக்கும் அபிஷேகம் விடுதலையின் அபிஷேகம் சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது ஹalleluya विलगटा Oh, hallelujah! If you சோர்ந்து போய் வந்தார்கள் ஆண்டவரே இவர்களை தைரியப்படுத்துங்க அற்புதங்களை செய்து அனுப்புங்க சமாதானத்தோடு அனுப்புங்க ராஜா சுகத்தை தாங்க பலனை தாங்க ஆரோக்கியத்தை தாங்க நிம்மதியை தாங்க இவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை இவர்கள் இனி சோர்ந்து போவதில்லை hallelujah! hallelujah! விண்ணப்பங்களை கேளுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போமா குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதி கொடுக்க போகிறார். நம்முடைய குடும்பம் ஒரு நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போல மாறப் போகிறது. எவ்வளவு நாளைக்கு கஷ்டம், எவ்வளவு நாளைக்கு கண்ணீர், எவ்வளவு நாளைக்கு வியாதி, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா! விடுதலையின் தேவன் இதை இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீர் மாற்றி விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிறவங்க இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் இந்த அதிசயங்களை செய்ய துவங்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகள் மறைந்து போகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே தரித்திரம் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம் கடன் பிரச்சனைகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் இப்படி பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக குடும்ப வாழ்க்கை கட்டப்படுவதாக பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடக்கட்டும் அப்பா எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுவீராக ராஜா ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை கொடுப்பீராக ராஜா ஆசீர்வதிப்பீராக சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படுவதாக ஒவ்வொருவருடைய குடும்பமும் நிம்மதியாய் இருக்கட்டும் சமாதானமாய் இருக்கட்டும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் இவர்கள் அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாக ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றுவீராக ராஜா சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை தாங்க எல்லா வியாதிகள் மறைந்து போகட்டும் கட்டிகள் மறைந்து போகட்டும் பலவீனங்கள் மறைந்து போகட்டும் நீ சொன்னீரே எலும்புகளை நனமுள்ளதாக்குவேன் என்று சொல்லி ஒவ்வொருவருடைய எலும்புகள்ல நரம்புகள்ல நம்முடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே பிள்ளைகளால கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அவர்கள் பிள்ளைகள் ஆண்டவரே தாய்மாரே தகப்பன்மாரே சந்தோஷமாய் பார்க்கட்டும் அப்பா பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியட்டும் கணவன் ஆண்டவரே மனைவி கணவனுக்கு ஆண்டவரே அன்பு கூறட்டும் அப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சந்தோஷமாய் வாழட்டும் அப்பா நிம்மதியான வாழ்க்கையை தாங்க வசனத்துக்கு நடுங்குற வாழ்க்கையை தாங்க உம்மை நம்பட்டும் அப்பா உமக்கு பயப்படட்டும் அப்பா வேதத்தை அதிகமாய் வாசிக்கட்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் தேவனுடைய பிள்ளைகளே இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549363 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.